தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக, கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை அதிரடியாய் நியமித்திருக்கிறார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். பன்வாரிலால் புரோஹித்தின் சிறப்பு அம்சமே, திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதனை தீவிரமாக எதிர்க்கின்றதோ அதையே மிக விரைவாக அமல்படுத்துவதுதான் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். காவிரி பிரச்சனை பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு கன்னடரை துணைவேந்தராக நியமித்திருப்பதன் மூலம் தான் யார் என்று காட்டியிருக்கிறார் பன்வாரிலால் புரோஹித். ஆளுநர் நடத்தும் நேர்காணலுக்கு முன்பே, நான் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என பகிரங்கமாகவே அறிவித்துக் கொண்டார் சூரப்பா. அப்படியென்றால் நேர்காணல் என்பதெல்லாம் கண்துடைப்பு நாடகமா என கேள்வி எழுப்புகிறார் டாக்டர் ராமதாஸ். ஆம், எல்லாமே நாடகம்தான். ஆர்எஸ்எஸ் அரங்கேற்றும் அற்புதமான நாடகங்கள். அண்ணா பெயரை தாங்கி நிற்கும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர். எந்த சமஸ்கிருத மொழிக்கு எதிராக பேரறிஞர் அண்ணா சங்கநாதம் செய்தாரோ அந்த சமஸ்கிருத மொழியை ஆராதிக்கும் ஒருவரை துணைவேந்தராக நியமித்திருப்பதன் மூலம் கச்சிதமாக காய் நகர்த்தியிருக்கிறது ஆர்எஸ்எஸ். அம்பேத்கார் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சூரிய நாராயண சாஸ்திரி எந்த சனாதன தர்மத்திற்கு எதிராக அம்பேத்கார் தனது வாழ்நாள் முழுவதும் போராடினாரோ அந்த டாக்டர் அம்பேத்கார் பெயரை தாங்கி நிற்கும் பல்கலைக்கழகத்திற்கு இந்துத்துவாவை தாங்கி பிடிக்கும் சூரிய நாராயண சாஸ்திரியை நியமித்து நவீன மனு சாஸ்திரத்தை மறைமுகமாக எழுதியிருக்கிறார்கள் நாக்பூர் நாயகர்கள். இசை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் பிரமிளா குருமூர்த்தி. இதன் மூலம் பன்னெடும் காலத்து இந்த மண்ணின் மரபார்ந்த இசைக்கு முகாரிராகும் பாடியிருக்கிறார்கள் என பெருங்குரல் எடுத்து கதறுகிறார் புஷ்பவனம் குப்புசாமி. ஆக, ஒரே கல்லில் பல காய்களை அடித்திருக்கிறார் பன்வாரிலால் புரோஹித். தாய் தமிழகத்தில் தமிழருக்கு இடமில்லையா, இல்லை தமிழருக்குத்தான் தகுதியில்லையா என்ற போர்க்குரல்கள் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளன. தகுதி திறமையின் அடிப்படையிலேயே கர்நாடகா, கேரளா, ஆந்திராவிலிருந்து துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறது ஆளுநர் மாளிகை. எந்த தகுதி திறமைகளை சொல்லி இத்தனை ஆண்டுகாலம் சூத்திரர்களை ஒடுக்கி வைத்திருந்தார்களோ அதே தகுதி திறமைகளை சொல்லி தமிழர்களை தவிர்த்திருக்கிறார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். துணைவேந்தர் நியமனத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். அண்ணா பெயரை கொண்ட கட்சியை நடத்தும் நீங்கள் அண்ணா புத்தகத்தை வேண்டாம், அண்ணா அட்டை படத்தை கூடவா இதுவரை பார்க்கவில்லை என கேலி பேசுகிறார்கள் திராவிட பற்றாளர்கள். இஸ்ரோவில் தலைமை தாங்குவது ஒரு தமிழர்தானே என வழக்கம்போல் விதற்றலாக பேசியுள்ளார் நம் பாசத்திற்குரிய டாக்டர் தமிழிசை. மத்திய நிறுவனங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்தானே பணியாற்ற முடியும், இது கூடவா என நக்களாய் கேள்வி எழுப்புகிறார் பேராசிரியர் அருணன். திராவிட கட்சிகளின் ஆட்சியிலே துணைவேந்தர் நியமனங்களிலே ஊழல் ஊற்றெடுத்தது என்பது உண்மைதான். அதற்காக வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் காரர்களை நியமிப்பது எந்த விதத்தில் சரியானது என விமர்சிக்கிறார்கள் கல்வியாளர்கள். இது வெறியார்மன், இங்கே பாஜகவால் கால்பதிக்க முடியாது என வீர வசனம் பேசுவது சரிதான். ஆனால் நம் கண்முன்னி கல்வி நிறுவனங்களில் வேர்விட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ்ஸின் ஆகச் சிறந்த ஆபத்து, பாஜக ஒரு நிமிடம் மட்டுமே ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு நூற்றாண்டுக்கு தேவையான தங்களது ஆட்களை இந்த ஜனநாயக கட்டமைப்பில் ஊடுருவ விட்டிருப்பார்கள் என்பதுதான். இந்த ஆபத்தை தமிழகம் உணர்ந்து கொண்டிருக்கிறதா? இதுவே
தமிழ் நிறம் எழுப்பும் தலையாய கேள்வி.